கைஸ் கர்ஸ் பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ வந்து பாருங்க கைஸ் இப்போ ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்களா அதில் மெரூன் டி ஷர்ட் போயிட்டு அவர் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஃபார்மோட ஓனர் வந்து அவர் தான் அவரோட அப்பாவோட ஃபார்ம் தான் அது ஸோ இவர் தான் ஹெல்ப் பண்ணார் பிரதர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் நான் தேங்க்ஸ் சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிரதர் வீடியோலேயும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் கைஸ் இப்போது ஊருக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ் இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ ஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து வேறு ஊர் இப்போ நம்ம போடுறது தான் ரொம்ப ரொம்பவே ஒரு பயங்கரமாக ஒரு ஊர்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இந்த கரண்ட் வேலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கரண்ட் வேலி எல்லாமே எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த சைடு வந்து காட்டு யானை காட்டு ஒரு சில மிருங்கங்கள்லாம் வருமா ஸோ வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி காட்டு வேலி ஃபுல் ஊர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க கைஸ் இந்த மாதிரி ஸோ எப்படி சொல்கிறது ரொம்பவே பயங்கரமான ஒரு ஊராக இருக்குது அது அண்டு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நம்ம எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலமதுல்லா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போனதுக்கப்புறம் கைஸ் மறக்காமல் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ் இதுக்கப்புறம் இன்ஷாலாக நல்ல நல்ல வீடியோஸ்னால் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலை மாடுங்க கைஸ் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் விண்டோஸ் கூட கார் விண்டோ கூட க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்கேயும் வந்து காருக்கிட்ட எல்லாம் வந்துடுற போதோ அப்படின்னு சொல்லி பயத்தில் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது கைஸ் இந்த மாதிரி மலை மாடுங்கள்லாம் ஃபேட் ஜீரோ பர்சன்ட்னு சொல்லலாம் இந்த மாடுங்களில் எல்லாமே எப்படி சொல்கிறது ரொம்ப பயங்கரமாக இருந்தது பார்க்கவே பயமாகவே இருந்தது அதுங்களோட கொம்பும் அதுங்களோட தோரணையும் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது எங்களுக்கு ஸோ விண்டோஸ் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல வீடியோவில் செம்ம ஹைட்டில் இருக்கும் உங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் கீழே இறங்கலான்னு பார்த்தோம் பட்டு வழியில் எல்லாமே நிறைய குரங்குங்க குரங்குங்க அட்டகாசம் வர தாங்க முடியல போகிற வழியில் நடு நடு ரோட்டில் வந்து உட்காந்துக்குதுங்க கொடுங்க குறுங்குங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போ ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போனோம் இதெல்லாம் வழியிலையே வந்து இந்த மாதிரிலாம் ஆடுங்க வளர்க்குறாங்க ஊருக்குள்ளே இப்போ போகிற வழியிலேயே நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே கூட பாருங்கள் இந்த இந்த சைஸில் இப்போதைக்கு வந்து இந்த சைஸில் இருக்குது பக்ரீத் வரும்போது நியர்பை பை நான் அகைன் வீடியோ எடுப்பேன் பார்ட் ஒன்லேயும் நான் சொல்லியிருந்தேன் என்னடா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் பட்டு நான் அது அதுதான் உண்மை இப்போது சைஸ் குட்டியாக இருக்குது பட் அப்போது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் ஒரு மே எண்ட் இல்லைன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நான் அகெயின் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணும்போது சூப்பராக ஒரு நியர்லி ஃபிஃப்டி சிக்ஸ்டி கேஜி அப்போது வந்துடும் இவர் தான் ஏஜஸ் பிரதர் ஒயிட் டி ஷர்ட் அவர் வந்து அலீம் இன்னொருத்தர் வந்து க்ரீன் டி ஷர்ட்டு பேர் தெரில எனக்கு ஞாபகம் இல்லை ஒயிட் ஷர்ட் இருக்கார்ல அவர் பேர் வந்து சுமேரு நம்ம அஞ்சு பேர் தான் டோட்டலாக போனது ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஆற்று கடந்து அந்த சைடு போனோம் கைஸ் சீரியஸ்லி பார்க்குறதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது தண்ணி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் அங்கே தண்ணியில் கால் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது அதோடய தண்ணி பயங்கர ஸ்பீடு கவிசுது பயங்கர ஃபோர்ஸு ஊருக்காரங்களெலாம் வந்து இந்த இந்த வழிலையும் வந்து போவாங்க அதே மாதிரி வந்து இப்போ நம்ம போகிறோம் இல்லையா ரைட் சைடில் வந்து அங்கே ஒரு பாலம் கட்டி வச்சுருக்காங்க அங்கே வந்து அப்படியும் போகலாம் பட் நம்மளுக்கு வந்து காரு நிப்பாட்டுறதுக்கு அங்கே வந்து இடம் இல்லை அப்படின்னு சொன்ன சொல்லிட்டாங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சரி ஓகே அது ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ வந்து நம்ம இங்கேருந்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லி போ போகிறோம் உள்ள நான் ஃபஸ்ட்டு வந்து வரவே இல்லை தண்ணிக்குள்ளே எனக்கு பயமாக இருந்தது தண்ணி வேற ஐஸ் வாட்ரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் தண்ணி வேறு வழியில் தானே ஆகணும்னு சொல்லி நான் ரெண்டு மூணு பேர் பேர்கிட்ட வந்து கேட்டேன் இதில் போகலாமா எதுவும் அடிச்சிட்டு கிடிச்சிட்டு போயிட மாட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை டெஃபினெட்லி போனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போப்பா என்னப்பா நீ பயப்படுறீ சின்ன சின்ன பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் இப்படி போவாங்க நீ என்ன இப்படி பயப்படுற அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி மெதுவா மெதுவா மெதுவாக நடக்க ஆரச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டில் எல்லாரும் போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டில் வந்தேன் வீடியோ ஷூட் பண்ணன்றதுக்காகலாம் நான் லாஸ்ட்டில் வரல காய்ஸ் நான் ரொம்பவே பயந்துட்டேன் தண்ணி ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் விழ விழப்போனேன் எனக்கு ஃப்ரெண்டில் ஒருத்தர் போகிறாரு பாருங்க சுமேர் அவர் பேர் அவரை பிடிச்சிட்டு தான் நான் போனேன் ரெண்டு மூணு இடத்துல அவரை தள்ளி நான் விழப்போனே அவரை போது என்னாச்சுன்னா அவரும் விழப்போனாரு பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மனுசுக்குள்ளெல்லாம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்குது எனக்கு பயத்தில் எப்படியோ ஒரு வழி அலமது இல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இதுவும் ஆகிடக்கூடாது ஆகிடக்கூடாது மனுசுக்குள்ளே இதுவாக கேட்டே வந்தேன் ஃபைனலாக வந்துட்டோம் சூப்பர் பீடுவோம் கைஸ் மாஷல்லா அமேசிங் ப்ளேஸு ஒரு தடவை டெஃபினட்லி இந்த மாதிரிலாம் போய் ஆகணும் நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்ஷால்லாம் போகலாம் நம்ம சென்னையிலேருந்து யாருன்னா போகிற ஐடா இருந்தேன்னா சொல்லுங்கள் இன்ஷல்லாம் நம்ம சேர்ந்து போகலாம் அங்கே மேய்ச்சலில் கூட பாருங்கள் இந்த மாதிரி வளர்க்குறாங்க இதுதாங்க நேச்சுரல் கைஸ் இதெல்லாம் நேச்சுரலாக வளர்க்குறாங்க அவங்க இப்போ ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் கைஸ் இது தான் நம்ம அந்த த்ரீ ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அது வந்து ஃபார்ம் டைப்பில் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது எல்லாமே வந்து வீட்டில் வந்து ஒரு மூணு ஆடு ரெண்டு ஆடு ஒரு ஆடு பத்து பதினஞ்சு இருபது இந்த மாதிரிலாம் இந்த ஊருக்குள்ளே வந்து வளர்க்குறாங்க இப்போது ஊருக்குள்ளே நடந்து எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்து போக வேண்டியதாக இருந்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடக்கிறதுக்கு சூப்பர் பீடும் கைஸ் மலை பக்கத்துலேயே மலை கீழே வந்து ஆற்று அந்த ஆற்று தண்ணியெலாம் இருக்கு நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளேஸு ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டே ஜாலியாக நம்ம நான் சென்னையில் இருக்கிறதுனால பயங்கர ஸ்டெ எனக்கு ஸோ வந்து இந்த மாதிரி போனதெல்லாம் எனக்கு மைண்டு செம்ம ரிலாக்ஸாக இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் காய்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது வந்து எங்கே தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆடு மூக்குலலாம் லைட்டாக ஏதோ தேய்ச்சிக்கிச்சு போல் ஸோ லைட்டாக இந்த மாதிரி இருந்தது இது மஞ்சள்லாம் ஏதோ தடி வச்சுருந்தாங்க இங்கே மூணு ஆடு இருந்தது காய் இங்கே இங்கே மூணு ஆடு இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உள்ளே அண்ணன் நிற்கிறாரு இல்லையா அவர் தான் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் கைஸ் உள்ள எல்லாரும் வீட்லையும் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினார் அவர் சொன்னது வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு சொந்தக்காரங்கப்பா அப்படின்னு சொன்னார் எல்லாரும் வீட்லேயும் போய் காட்டினார் அவரும் வந்து ஆடு வளர்க்குறாரு அதுவும் வீடியோவில் வரும் பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆட்டிடியூடு ஒரு அவங்க அவங்க ஆடு வச்சுருக்காங்களே மட்டும்தான் சேல்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மெண்டல்லாம் அவங்க கிடையவே கிடையாது கைஸ் நீங்கள் டெஃபினெட்லி ஒரு தடவை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பாசமான ஆளுங்க அந்த ஊருக்குள்ள இவர் மட்டும் இல்லை வீடியோ எண்டிங்கில் வந்து ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார் அவரும் அப்படி தான் இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணார் சொன்னார்ல பாருங்கள் ஆடு அவுத்துட்டு இருக்கார் பாருங்க அவரோட ஆடுங்க இதெல்லாம் ஒரு மூணு ஆடு தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன் அம்பான்னா அப்படின்னு சொன்னார் இப்போவே வந்து நல்லா ஹைட் கழிச்சு இந்த ஆடு இதோட ஷேப் கூட பாருங்க அந்த பேக் சைடு ஹிப்பாருங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி பக்ரீத் வரைக்கும் செவன்ட்டி கேஜி கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து எயிட்டி நைன்ட்டி கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாஷெல்லாம் சூப்பர் ஆடு இது பல்லு போடலைன்னு சொன்னார் பிரதர் இன்னும் பல்லு போடலைமா பல்லு போடாமலேயே இந்த சைஸு அண்ட் அவங்க ஒய்ஃப் நினைக்கிறேன் அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணி ஆடுலாம் அவுத்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு ஆடில் வந்து ஒரு ஆடு வந்து பயங்கரமாக அடிக்குமா ஆடுங்கள் அவங்களையும் வந்து அடிக்குமா அது இதுவா இல்லை அதுவான்னு தெரியல கொஞ்சம் பார்த்துப்பா பார்த்துப்பா அடிக்கடி வாங்கிட போறீங்க ஆடுங்க கிட்டே பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்களே பாருங்க கைஸ் எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆடு மாஷல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு போகிறது ஒரு இந்த சந்தோஷம் இருக்கே நம்ம சொல்லுவாங்கல்ல கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஒரு கிடைக்காது என்ன அது நிச்சயமாகவே வந்து ஒன்றுமே தான் இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிப்பாக போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்லாம் இந்த மாதிரி செய்கிறது சான்ஸ் இல்லை செம்ம ஒரு எனக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே ஒரு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை ஒரு டென்ஷன் இல்லை ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்ஷனாக சேர்ந்து போகலாம் அண்டு இதோடய பிரைஸ் என்ன அதெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் எதுவும் சொல்ல முடியாது அவங்கள சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க நான் இன்னொரு சில விஷயம்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ஏதுன்னு சொல்லி இங்கே இந்த இடத்துக்கு நம்ம சென்னையிலேருந்து யாராவது போர் ஐடியா இருந்ததுன்னா எனக்கு டெஃபினெட்லி கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சென்னையிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கிட்ட வரும் ஆமாம் இரநூறு கிலோமீட்டருக்கிட்ட வரும் நம்ம வந்து பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து யாரும் பிளான் போ பண்ணாதீங்க பைக்கிலலாம் வேண்டாம் பைக்கில் போகிறதே வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா பைக்கில் வேண்டான்னு சொல்லி ஏன்னா அது வைல்டு ஏரியா இது அதாவது வைல்டு அனிமல்ஸ்லாம் வர ஏரியா அங் அங் அங்கே ஆளுங்கெல்லாம் வராங்க போகிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் நம்ம வந்து வேண்டாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஸோ பைக்கில் போகிற மாதிரி பிளானும் பண்ணாதீங்க நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் மினிமம் சொல்கிறேன் மினிமம் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலாம் நீங்கள் போகிறதுக்கு சொல்ல முடியாது என்னால் எக்ஸாக்ட்லி சொல்ல முடியலை ஸோ பைக்கில் போகிறதுக்கு பிளான் மேக்ஸிமம் பண்ணாதீங்க ஆல்ரெடி போயிருக்கவங்களுக்குன்னா ஓகே ஃபைனு பட் ஃபஸ்ட் டைம் போகிறவங்கலாம் பைக்கிலெலாம் வேண்டாம் கார்லேயே போங்க ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்படி தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கிட்டு பெட்ரோல் ஃபுட்டு எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி நிறைய பேர் ஆடுங்க வளர்க்குறாங்க இந்த வீட்டில் நீங்கள்லாம் பாருங்கள் அண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷம் ஆடு வாங்க முடியல நம்மளால் நிறைய ஒரு நான் ஃபஸ்ட் பாட்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறது நான் பத்து இருபது முப்பது ஆடெலாம் வளர்க்குறவங்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆடு வாங்கி வச்சிருக்காங்க இப்போதைக்கு ஏன்னா அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிருக்கு அன்சீசன்லேயே இந்த அளவுக்கு ரேட் சொல்கிறாங்கன்னா பக்ரீத் நியர்பை பக்ரீத்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது இந்த மாதிரியும் வளர்க்குறாங்க இன்னும் வாங்குவாங்க அவங்கெல்லாம் இன்னும் ஆறு மாதம் இருக்குதுல்ல மேபி வாங்குவாங்க இது ஒரு ஃபார்ம் கைஸு அவங்க அதான் அந்த ஊரில் வச்சு இந்த மாதிரி செட்டப்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் அவங்களுக்கு இடம் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு டைம் போனதே தெரியல கைஸ் உள்ள போ உள்ள போ நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகணும் இல்லையா டைம் போனது சீரியஸாக தெரியல ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட தான் இருந்திருப்போம் பட் டைம் வந்து ஸ்பீடாகவே போயிடுச்சு நம்மளுக்கு இது பாருங்கள் நெருப்புக்கோழி அது பக்கத்தில் வந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ஆடுலாம் அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா மழை நேரத்தில் வந்து இந்த மாதிரி குழிப்பாட்டுனா டெஃபினெட்லி இந்த ஆடுங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்துடும் ஸோ அதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக தான் குழிப்பாட்டில் இன்ஷல்லா பக்ரீதப்போ நீங்கள் பாருங்கள் இதே ஆடுங்களை நான் போய் வீடியோ எடுப்பேன் அப்படியே இப்போது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி அந்த மாதிரி கேஜி வெயிட் இருக்குதுன்னா அப்போலாம் வந்து சிக்ஸ்டி கேஜி வந்துடும் கைஸ் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து தீனி சூப்பராக கொடுத்து நல்லா அவங்க சொன்னது என்ன தெரியுமா நம்ம ஆடுங்களை வந்து குழந்த மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க என்னால் எப்படி சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா குழந்தைங்க மாதிரி நான் அங்கே பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயம் கூட அதில் காலில் அந்த நகம் எதனா ஆயிடுச்சுன்னா கூட அது நொண்ட ஆரம்பிச்சிடும் ஒரு கால் போயிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா ரொம்ப கே கேர் எடுத்து டெய்லி அது நம்ம வாட்ச் பண்ணுவோம் நல்லா எதனா தீனி எடுக்குதா புல்லுக்க போடும்போது அது கரெக்டாக போடுதா அந்த மாட்டு சாணி மாதிரியெல்லாம் போடக்கூடாது அது அது புழுக்க போடும்போது தனித்தனி தனித்தனியாக விழனும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக கரெக்டான ஒரு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக மாட்டு சாணி மாதிரி போ போடுச்சுன்னா அதுக்கு ஒரு தீனி வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றுவாங்களா ஹெவியாக மாட்டாங்களாம் ஸோ இந்த இந்த ஆடுங்களுக்கு ரேட் ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நான் ஃபஸ்ட் பார்ட்லேயும் நான் சொல்லியிருந்துருப்பேன் மெயின்டெனன்ஸ் எங்கே வந்து சும்மா வாங்கினோம் வளர்த்தோம் விட்டோம் அப்படிலாம் கிடையாது ஃபுல் மெயின்டெனன்ஸ் தான் அண்ணன் வந்து ஏன் கொம்ப ஏற்றார்னா அங்கே நாய் வந்து ஒரு நாலு குட்டி போட்டுருக்கு புது ஆளுங்களை பார்த்தாலே கொலைக்குது அது பக்கத்தில் போக முடியல இங்கே இந்த ஊருக்கு நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்களோ புது ஆளுங்க தனியாக மட்டும் செய்து போயிடாதீங்க ஏன்னா நான் பிரச்சனை பயங்கரமாக இருக்கும் இந்த இந்த ஷெட்லேயும் நிறைய யாருங்க இருந்தது கைஸ் ஒரு கிட்டே இருந்தது பத்து பன்னெண்டு இருந்து இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஆடமும் சூப்பராக இருந்தது செலெக்ஷன் தான் கைஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போவே என்ன சொல்கிறது நல்லா ஒரு ஹைட்டில் இருக்குது இப்போது ப்ரீடிங்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணுறீங்க பா பார்ட் ஒன் வீடியோ பார்த்து நிறைய கால்ஸ் வந்தது எனக்கு எனக்கு ப்ரீடிங் ஆடு வேணும் எனக்கு கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்தா நான் பார்த்து எடுத்து கொடுக்குறேன் நம்ம நான் டேரெக்டாக லிங்க் கொடுத்துருவேன் ஸோ நான் என்ன சொல்கிறது நான் டைரெக்டாகவே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க அதுதான் பெட்ரு ஏன்னா ஆட்டில் எதனா கொடிசல் எதனா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டில் வந்து நான் தான் அவங்க தான் வாங்கினேன் சரியில்லை அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு அதான் அதனால நான் டேரெக்டாக லிங்க் கொடுத்துருவேன் ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆடு இருந்தது கைஸ் அஞ்சு ஆடு இருந்தது ஃபஸ்ட்டு ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஒரு மூணு இருக்குது பாருங்கள் மூணு ஆடு இதுவும் நல்ல சைஸு சூப்பர் கலரு இந்த எப்போவுமே வந்து இந்த ஒயிட் குட்டி வந்து தண்ணி மவுஸ் கைஸ் எப்போவுமே ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குட்டி அடி கறுப்பு அடிக்கருப்பை விட ஒயிட் குட்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும் ஏன்னா இந்த மூக்கு கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் வந்து பிளாக் கலர் ஸ்டமக் கிட்டே வந்து ஒரு கயிறு போடுவாங்க அது அது போட்டு கிட்டலாம் பிளாக் கலர் கயிறு மாதிரி நாலு கயிறு கட்டுவாங்க இந்த கொம்புலேயும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போல்லாம் கையில் ஒரு ரிப்பன் மாதிரி வச்சுட்டு இது பண்ணுவாங்க எக்ஸசைஸ் ஸ்கூல் படிக்கும்போது பண்ணது அது இப்போ ஞாபகம் வருது அந்த மாதிரிலாம் கட்டி விட்டுருவாங்க ஸோ வந்து சூப்பராக இருக்கும் ஆடு லுக்கே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த ஒயிட் கலரும் பிடிக்கும் அடிக்கருப்பும் பிடிக்கும் ஆனால் ஒயிட் கலர் வந்து லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் எப்போவுமே அதுக்குன்னு வந்து அது அடிக்கருப்பு வந்து கம்மி அப்படின்னு சொல்லல அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பாத் நீங்கள் என்ன நினச்சிங்களோ நானும் அதுதான் நினச்சேன் என்னடா இந்த ஆடு இப்படி தூங்கினு இருக்கு நான் தூங்கினா இல்லை நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டேன் சீரியஸ்லி ஆனால் அப்புறமா தான் தெரியுது மத்தியானம் தீனி போட்டாங்க சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்குது அந்த ஆடு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்புறம் அந்த ரைட் சைடில் ஒரு ஆ ஆடு இருக்கே நீங்கள் பார்க்கலாம் காலில் வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு கால்லேயும் அதுக்கு தெரியுதா அங்கே பாருங்கள் காலில் சாக்ஸ் மாதிரி கட்டிருக்காங்க துணியில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது காலில் காலில் வச்சு என்ன பண்ணுதான் காலில் நகம் இருக்குதுல்ல அதை வச்சு அதோட முடியெல்லாம் உடம்புல வந்து எடுத்துக்கிறதான் அதுவே வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆடுங்களெல்லாம் வந்து ஒராசி ரொம்ப இது பண்ணுதான் சண்டைக்கு வா சண்டைக்கு என்ற மாதிரி கூப்பிடுதான் ஸோ வந்து அந்த மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க இந்த ஊர்லேயும் வந்து இப்போதைக்கு வந்து இவங்களோட ஆடு தான் இஸ் ஒரு நல்ல சைஸில் இருக்குதுன்னா இவங்களோட ஆடு தான் இது நீங்கள் பார்க்கலாம் இப்போவே வந்து லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி லைவ் வெயிட்டில் எல்லாம் ஆடு இவங்கக்கிட்டே இருக்குது இந்த மிடில் இருக்குதுல இந்த வெயிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஃபஸ்ட்டு ஒன் கூட சூப்பராக இருந்தது அண்ட் பேக் சைடு வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஆடு இருக்கும் பாருங்கள் அந்த ஆடும் வந்து மாஷல்லா நல்ல சைஸ் கைஸ் இப்போவே இந்த சைஸ் இருக்குது பக்ரீத்வா இப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஆகிடும் நல்ல சைஸு ஸோ யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த ஆடெலாம் பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் நியர்பை பக்ரீத் இவங்களோட லொக்கேஷனு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்ஷால்லா தருவேன் கைஸ் ஒரு சிலர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க வீடியோ மட்டும் போடுறான் லொக்கேஷன்லாம் எதுவும் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த வீடுலாம் எடுக்கிறதே வந்து உங்களுக்காக மட்டும்தான் இந்த லொக்கேஷன்னு இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எப்போது அது நீங்கள் இப்போது எப்படியும் வாங்க வாங்க போகிறது கிடையாது அப்போ தான் நீங்கள் வாங்குவீங்க ஸோ அந்த நியர்பை நம்ம போட்டால் உங்களுக்கு டெஃபினட்லி யூஸ் ஆகும் இல்லையா இப்போ போட்டு கூட யூஸ் இல்லை ஸோ அதுதான் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது கைஸ் இங்கே ஷெட்டிலேயே வந்து இந்த இந்த மூணாடும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவி சைஸு அதுவும் ஹெவி தான் பட் அந்த சைடு மூணு மூணுமே வந்து நல்ல ஹெவி தான் வெளில கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைப்பா கம் ரொம்ப அக்ரிசிவாக இருக்கும் இந்த ஆடுங்கள்லாம் ஸோ வெளியெல்லாம் கொண்டு வந்தால் மறுபடியும் கொண்டு வந்து கட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு கஷ்டமாக போயிடுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல ஜஸ்ட்டு கயிறு மொத்தம் அவுட் அவுத்துக்காமங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக அவுக்க சொன்னோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவுத்து லைட்டாக இது பண்ணாங்க சரி அப்படியே பார்த்தோம் நீங்கள் பார்க்கலாம் அதோடய நீளம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அண்டு ஃபேஸ் கூட நல்லா இருந்தது கைஸ் இந்த மாதிரி ஷீப்ஸ்லாம் ப்ரீடிங்கும் யூஸ் பண்ணலாம் குட்டீஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக வரும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இதோடய ஃபேஸ்க்குலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபேஸு க்யூட்டாக இருந்தால் கூட நிறைய பேர் வந்து விரும்பி எத் வாங்கிப்பாங்க இந்த மாதிரி ஆடுங்களெல்லாம் அண்ட் இந்த ஊர்லேயே வந்து இவ் இவங்க கிட்ட தாங்க கைஸ் இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு ஹெவி சைஸில் ஆடுங்க இருக்குதுன்னா அது வந்து இந்த ஊர்லேயே வந்து தான் அப்படின்னு சொல்லலாம் காய்ஸா அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளியராக எல்லா வீட்லேயும் போயிட்டு வீடியோ எடுத்து அவுட் பண்ணுறது யா யாருன்னு பார்த்திங்கன்னா நான் தான் அதை நம்ம ஜூக்ரூ சேனலேருந்து தான் ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த மாதிரி ஊருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணதே வந்து நம்ம ஜூக்ரோ சேனல் தான் இதுக்கப்புறம் எத்தனை பேர் அங்கே யூடியூபர்ஸ்லாம் போயிட்டு வீடியோ எடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல பட்டு நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம் நான் இந்த ஒரு வீடியோ இந்த மாதிரி எடுக்கணுன்றதுக்காகவே வந்து பக்ரீத் டைம்லேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் லாஸ்ட் டைமே வந்து மிஸ் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கும்போது என்னாச்சுன்னா ஒரே ஒரு வீட்டுக்கு தான் நம்ம போனோம் டைம் ஆகிடுச்சு காய்ஸ் இங்கேருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊருக்குள்ளேருந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்புனோம் இயர்லியாக ஏன்னா இருட்டுனதுக்கப்புறம் கிளம்புனோன்னா ரொம்பவே ரிஸ்க்கு ஏன்னா காட்டு யானை இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நம்ம சீக்கிரமாக கிளம்புனோம் எப்படி சொல்லுது லாஸ்ட் டைம் பைரோட போனோம் இல்லையா நம்ம அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வரத்துக்கு நம்மளுக்கு மூணு மணி ஆயிடுச்சு ஸோ இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர்லேயே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் சீக்கிரமாக அதே மாதிரி இந்த இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இங்கே கூட இதே மாதிரி தாங்க ஆயிடுச்சு இங்கேயும் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு மூணு மணி ஆகிடுச்சி என்ன சொல்கிறது எப்படி ரொம்பவே லேட் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் வந்ததுக்கு எவ்வளோ தூரம் வந்துருக்கும் இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைம் மேட்ச் பண்ணி வீடியோ எடுத்தோம் இப்போது நம்ம ஊருக்குள்ளே இப்போது அந்த சைடு பேக் சைடு வந்து இருக்கோம் மெய் மெய்க்கிறதுக்கு வந்து ஆடுங்க கொண்டு போயிட்டாங்க ஸோ வந்து பிரதர் நம்ம என்ன பண்ணிட்டாருன்னா அதை வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் இதெல்லாம் மெல் மெல்பரி இலை அந்த இலை தான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல இப்போ ஞாபகம் வரமாட்டேங்குது எனக்கு இங்கே ஒரு ஆடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க வெறும் வந்து அடர்த்தீவனம் மட்டும் கொடுத்து இவங்க வந்து வலக்கல கைஸ் இந்த மாதிரி நேச்சுரலாக மெய்க்கு கூட விடுறாங்க ஆடுங்களை ஸ்டார்டிங் டைமில் அதுக்கப்புறம் பக்ரீது நெருங்க நெருங்குற டைமில் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது அட் அடர்த்தீவனம் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் வந்து நடு நடுவில் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம் வந்து அடர்த்தீவனம் அதில் தான் வந்து வெயிட் கெய்னிங் இருக்குது ஓகேங்களா வேலி மசால் கூட தருவாங்க மெல் மெல்பெரி தருவாங்க இன்னும் ஒரு சில புல் வகைகள் இருக்குது அது கூட அவங்க தருவாங்க இந்த பின்னாடி மழையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டிட்டு நம்ம செட்டிலைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை என்னடா ஆடுங்க பற்றி வீடே போகிறானா இல்லை அவன் பர்சனல் ஆசையை பற்றிலாம் சொல்கிறானே அப்படிலாம் தப்பன்லலாம் நினச்சிக்கிட்டிங்க ஜஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஆடை நீங்கள் பார்க்கலாம் ஓ காலெல்லாம் கட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதா அது ஏன் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு மேலே வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க ஏன்னா உடம்பு சரி இல்லாமல் போயிடுமா அந்த மாதிரிலாம் வயசு பசங்களா வயசு பசங்கள் இல்லை அவங்க இப்போதான் எங் எங்கே இருக்கிறாங்க இல்லையா அதனால அப்படி பிரதர் பாருங்கள் அப்படியே குளூர் வேறாங்க வெயிலும் அடிக்குது ஒரு சைடு தான் நம்மளுக்கு பட்டு டைம் போனதும் தெரியல அந்த ஊர் முடிஞ்சிச்சு கைஸ் அந்த ஊரில் ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணிட்டோம் அண்ட் ரிட்டன் வரும்போதும் இந்த வீடியோலாம் நான் எடுக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன் அண்டு தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படியே குடிக்கலாம் போகல அந்த தண்ணி அந்தளவுக்கு கிளியராகவே இருந்தது தண்ணி மறக்கவே முடியாது கேஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்கிறாரு பாருங்க தாத்தா அவரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் நம்மளுக்கு அண்ட் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஆக்சுவலி பார்க்க போ பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டில் தான் வீடியோ எடுத்துருக்கணும் பட்டு ஒரு ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அதாவது யாருன்னா இந்த ஃபார்ம் நடத்துகிறாங்க இல்லையா இங்கே வந்து மூணு பிரதர்ஸு எங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க கைஸ் ஸோ நம்ம போகும்போது வந்து ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு இங்கே தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே க்ரௌடாக இருந்ததுன்றதுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊருக்குள்ளே போயிட்டோம் சரி வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் நல்லா இருக்குது அதே மாதிரி இவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி துக்கம் சரீலாம் அந்த ஒரு மோட்டிவ்காக தான் போனோம் அவங்க இல்லை இல்லை இவங்க பாருங்கள் வீடெல்லாம் எடுங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ வீடு எடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெரிய மனசு அவங்களது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் கஷ்டமான ஒரு விஷயம் நேரத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவர் பாருங்க அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த ஒயிட் டவலில் அந்த லுங்கி கட்டிட்டு தான் இருந்தார் பட் இருந்தாலும் அவங்க இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க கேள்ஸை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபார்மஸ்கிட்ட நாங்கள் டைரெக்டாக வானோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே இடத்துல வந்து குட்டி குட்டி ஆடுங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஆடு நின்று இருக்கும் இதே மாதிரி ஒயிட் கலரில் தான் அந்த ஆடுங்க தான் இப்போது வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சைஸில் இருக்குது அந்த ஆடுங்கெலாம் அப்போது நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு ஒன் இயர் இருக்குது பட் வந்து பல்லு போடல பல்லு போடலை ஆக்சுவலாக வந்து சிக்ஸ் மந்த் இல்லை அப்போ ஒரு ஃபைவ் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் மந்த்து ஒரு பல்லு போடல ஸ்டேஜில் தான் இருக்குது போடுற போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்க கைஸ் எப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அவங்க கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரிலாம் வந்து இங்கே க்ளீனாக தான் இந்த ஆடுங்க வந்து எந்த ஒரு டிசீஸ்லாம் எதுவும் அட்டாக் ஆகாமல் எங்களுக்கு நோய் எதுவும் வராமல் நல்லபடியாக ஒரு பக்ரீதோருக்கும் ஒரு நல்ல சைஸ்க்கு இவங்களால் கொண்டு வர முடியும் ஸோ ஹெவி மெயின்டெனன்ஸ் பாருங்கள் இவரோட ஷெட்டு தான் இது மூணு பிரதர்ஸ் அவங்க ஓகேங்களா இவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் இவரோட ஃபார்ம் தான் இது இன்னும் ரெண்டு ஃபார்ம் அந்த சைடு இருக்குது அதுவும் வீடில் வரும் அதுவும் நான் காட்டுறேன் இந்த ஆடெலாம் பாருங்கள் குட்டியில் தான் இருந்துது இப்போ பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கான்னு பாருங்கள் இவங்களோட அந்த டெடிக்கேஷனுக்கு வந்து என்ன சொல்கிறது நான் வார்த்தையே இல்லை கைஸ் அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி குழந்தைங்க மாதிரி கைஸ் தான் குழந்தைங்க மாதிரி தான் வளர்க்குறேங்க ரொம்ப ஈஸி கிடையாது இந்த மாதிரி ஆடு வளர்க்குறது எல்லாம் நம்ம சொல்லிடலாம் இது பாருங்கள் இப்போது எப்படி இருக்குது பாருங்கள் பக்ரீதப்போ வேறு லெவல் வேறு சைஸில் வரும் மாஷாலா நான் டெஃபினெட்லி வீடியோ போடுவேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணுற ஐடியா எனக்கு இருக்குது காய்ஸ் அண்ட் யாருக்கெல்லாம் இந்த யாரெல்லாம் ஃபார்ம் வச்சுருக்கீங்க உங்களோட வீடியோஸ் நம்ம சேனலில் போடணுன்னா டெஃபினெட்லி நம்ம என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுன்றது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணும்போது கா பார்த்து கிளியராக இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணால் தான் ஆளுங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிற கடை என்ன சைஸில் என்ன தரத்தில் இருக்குதுன்றது தெரியும் சும்மா ஏதோ ஷூட் பண்ணி ஏதோ அப்லோட் பண்ணுன்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ வந்து அது அது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் அந்த மாதிரி ஷூட் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து யூஸ் ஆகும் நம்ம நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் உங்கள் கிட்டேருந்து கிடைக்குது அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து அங்கே பாருங்க மல்பரிய போட்டிருக்காங்க மல்பெரி அவங்க மல்பரி போட்டிருக்காங்க பாருங்கள் கிட்ட போக முடியல ஏன்னா பாம்பு கிம்பு எதுனா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஸோ போகல இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வீடுக்கு பின்னாடியே வந்து இது இருக்குது பாருங்கள் மலை இருக்குது பயங்கர குளிர் காய்ஸ் இங்கே இங்கே என்ன ஆச்சுன்னா வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் நகை வந்தது அங்கே இதுங்க அந் அந்த ஒரு கதை இருக்குது நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இப்போ இந்த ஆடுங்க பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டாவது பிரதரோட ஃபார்ம் நினைக்கிறேன் கைஸ் வெளியே நின்று ஷூட் பண்ணோம் இல்லை இல்லைப்பா உள்ளே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு நம்ம நான் உள்ளே வந்துட்டேன் இது பாருங்கள் பிளாக் ஃபேஸ் லைட்டாக இருக்குது இது நல்லா இருக்குது இது இப்போ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்களா அந்த ஆடு சீரியஸ்லி சொல்கிறேன் இந்த ஆடு பக்ரீத் தப்போ சூப்பராக வரும் கைஸ் வேறு லெவல் வேறு எப்படி சொல்கிறது செம்ம செம்ம சைஸும் சரி அதோட ஃபேஸ் கட்லேருந்து அதோட கொம்பு தோரணையும் சரி சூப்பராக வரும் இது இது வந்து ஓகே இதெல்லாம் இதுவும் நல்லா வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்குது பட்டு நம்மளால சொல்ல முடியாது இந்த ஒயிட் பாருங்க கஷ்டம் இதோட கொம்பு பாருங்களேன் என்ன ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அல்லாஹ் சூப்பராக இருக்குது அது நிற்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட் பாருங்கள் இதுக்கெல்லாம் கொம்பு இல்லை மொட்டை கொம்புன்னு நினைக்கிறேன் இது இந்த ஆடு கொம்பு இல்லை அந்த அந்த அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க இந்த ஆடோட ஃபேன்சி முடி வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்குது இதோட கொம்பு பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு ஆடுக்கும் வந்து ஒவ்வொரு இங்கே செலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா வாங்கும்போதே அது தான் மெயின் விஷயமே இங்கே வாங்கும்போதே ரேட் ஜாஸ்தி கொடுத்து தான் எடுக்கிறாங்க இது வேற இருக்கு கைஸ் அப்புறம் வந்து இன்னொரு ஃபார்ம் சொன்னேன் இல்லையா அங்கே வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை ஆக்சுவலாக ரெண்டு ஃபார்மில் தான் நான் எடுத்தேன் அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அங்கே எடுக்க முடியல அண்டு கிளம்பிட்டோம் கைஸ் நம்ம அங்கேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே டைம் ஆகிடுச்சு அந்த இருட்டுலன்னா நம்ம அங்கேருந்து வர முடியாது என்ற ஃபாரஸ்ட் ஏரியா அந்த சைடெலாம் ஸோ நம்ம சீக்கிரமாக தான் நல்லதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு நைன் டு பன்னெண்டு ஆகிடுச்சி கைஸ் எனக்கு இங்கேருந்து கிளம்புனதே ஒரு அஞ்சு மணி கிட்டன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சி அண்ட் கைஸ் இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அண்டு நம்ம சேனலில் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்டு புது எல்லாருமே வந்து பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் புது புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்குறேன் பை பை டேக் கேர்